ஸ்லோகம் 65. விசாரிதமலம் சாஸ்திரம் சிரமுத்க்ராஹிதம் இதக சம்த்யக்த்வாசனான் மௌனாத் ஹ்ருதே நாஸ்யுத்தமம் பதம். விசாரிதமலம் சாஸ்திரம் சிரம் உத்க்ராஹிதம் மிதக சம் த்யக்த்வாசனான் மௌனாத் ஹ்ருதே நாஸ்யுக்தமம் பதம். இங்கே மனோராஜ்யத்தை வெல்றதுக்கு ஒரு சாதனை சொல்றார். புரியும் வரை தொடர்ச்சியாக அதிக காலம் இந்த தத்துவத்தை விசாரம் செய்ய வேண்டும். அப்படி விசாரம் செய்தால் எல்லா வாசனைகளையும் துறந்து விடலாம். அதன் பிறகு மௌனம், ஒரு அமைதி ஏற்படும். இது பலன். மோட்சத்துக்கு நேரடியான சாதனையே சாஸ்திர விசாரம் தான். சாஸ்திரம் அலம் விசாரிதம். உபனிஷத் சாஸ்திரங்களை தேவையான அளவு விசாரம் செய்ய வேண்டும். இந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்றதுக்கு முன்னாடி சமம் தமம், இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, தியானம், ஜபம், பூஜை எல்லாம் செய்யறோம். செஞ்சு ஓரளவுக்கு பக்குவமான இருச்சுன்னு சொன்னா ஞானத்தை அடைவதற்கு நேரடியான சாதனை தத்துவ விசாரம்தான். தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஞானம் வந்துடாது. இந்த விசாரத்துக்கு பக்குவம் கிடைக்கும். தியானத்தினால, பூஜையினால, ஜபத்தினால நம்மளுக்கு தகுதி கிடைக்குமே ஒழிய தத்துவத்தை புரியறதுக்கு விசாரம் தான் வேணும். குரு மூலமா விசாரம் பண்ண வேண்டும். இது நேரடியான சாதனை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு இதுல ஒரு விஷயம் இருக்கு. நம்ம உட்காந்து அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தா தியானம், கடவுளுடைய தரிசனம் கூட கிடைக்கும். தத்துவ ஞானம்ங்கிறது குரு மூலமாக கேட்டு விசாரம் பண்ணாத்தையும் கிடைக்கும். நீங்கள் அத்தனை சாஸ்திரம் பாருங்கள், குரு சொல்வார், சிஷ்யம் கேட்பான். கிருஷ்ணருக்கு மேலே ஒரு சக்தி உள்ளவர் கிடைக்குமா? அவர் எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணார். அர்ஜுனன் கேட்ட உடனே தலையில் கையை வச்சு உனக்கு ஞானம் கிடைச்சுன்னு பண்ணிட்டு போயிருக்கலாம்ல? ஏன் போல? அவன் கேள்வி கேட்குறான், பதில் சொல்கிறார். எல்லாம் பாருங்கள், வசிஷ்டர், ராமர். ராமர் கேள்வி கேட்பார், வசிஷ்டர் பதில் சொல்வார். உபதேசம் பண்ணுவாங்க, சந்தேகம் வரும். இப்படித்தான் இந்த ஞானத்தை அடைய முடியுமே ஒழிய அப்புறம் எதுக்கு தியானம், பூஜை, ஜபம் எல்லாம்? இதை கேட்கறது புரியணும்ல, அதுக்கு தகுதி வேணுமா இல்லையா? அதெல்லாம் பண்ணால் தகுதி கிடைக்கும். தகுதி கிடைச்சா பிறகு இதை கேட்டு விசாரம் பண்ண முடியும். எவ்வளோ நாளைக்கு விசாரம் செய்யணும்னு சொன்னால், தேவையான அளவு புரியும் வரை, சிரம் அதிக காலம்ங்கிறார். இப்போ வந்து ஒருத்தர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஒருத்தர் பையன் படிக்கிறான், அவனுக்கு வயசு 13 இருக்கணும். ஸ்கூலில் அப்படித்தானே, 13 வயசு 8th ஸ்டாண்டர்டு. ஒரு 13 வயசு 18 வரைக்கும் கூட 8th ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிடுவாங்க, 4 இடம் ஃபெயில் ஆனால் அதுக்கப்புறம் வச்சுக்கிடுவாங்களா? அதுக்கப்புறம் படிக்க முடியாதாங்க, அவ்வளோதான். ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அவ்வளோ நாள் படிக்கலாம்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் வேதாந்தம் அப்படி இல்லை. நீங்கள் 15 வயசுலேருந்து 100 வயசு வாழ்ந்தாலும் படிக்கலாம், புரியலன்னா அது 100 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம், கவலையே படக்கூடாது. புரியுது, புரிகிறது வரைக்கும் எவ்வளவு காலம் எடுத்தாலும் தப்பு. சில பேருக்கு சீக்கிரம் புரியும், சில பேருக்கு லேட்டாக புரியும். இதில் அந்த காலமெல்லாம் சொல்ல முடியாது. அதிக காலம் விசாரம் செய்ய வேண்டும். பிஏ தேர்ட் இயர் படிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னால் சரிதான். அந்த ஒரு ஜோக், ஒரு படத்தில் நீ என்ன படிக்கிறேன்னு கேட்பா, பிஏ தேர்ட் இயர் மேலே பிஇ தேர்ட் இயரும் பாப்பில், பிஇ ஃபோர்த் இயரும்மா, நீ என்ன படிக்கிறேன், எஸ்எஸ்எல்சி ஃபோர்த் இயரும்மா. ஒரு பழைய சினிமாவில் தான் வரும், கேட்ட உடனே இன்னொன்று கூட சொல்லுவான், நீ என்ன படிச்சிருக்க, எஸ்எஸ்எல்சி ஃபெயிலும்மா, இவன் 8th பாஸும்மா, பாஸ் பெருசாக ஃபெயில் போயிடுச்சாம்மா. இதெல்லாம் இருக்கேன்.
இந்த படிப்புக்கும் அந்த படிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் பண்ண முடியாது. இந்த வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா 20 வயசு ஸ்டூடெண்ட்டும் 90 வயசு தாத்தாவும் கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க. 20 வயசு ஸ்டூடெண்ட்டும் உட்காந்துருப்பார், பேரனும் உட்காந்துருப்பார், தாத்தாவும் உட்காந்துருப்பார் கிளாஸில். இதுதான் எங்களோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் ரிஷிகேஷ்கெல்லாம் கேம்ப் போயிருந்தோம் சாமியோட. அப்போயில எனக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும், கிளாஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த காமேவண்டம்பட்டியில் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இருந்தார் பெரியவர், அவருக்கு வந்து அப்போ 75-80 வயசு இருக்கும். அவரும் வந்து கிளாஸ்லாம் கேட்பார், அந்த கீதா கிளாஸ் சாமி கிளாஸ்க்கெலாம் அட்டன் பண்ணுவார். எங்கள் ஊரில் ஒரு பெரிய சாமி இந்த ஒருத்தர் முக்கியமான ஒரு பார்க்க வந்திருந்தார். அப்போ எங்கள் ஊர் அவரையும் கூட பார்த்து நான் போனேன். அந்த ஜமீன்தார் பையன் அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார், இவர் என் கிளாஸ் மட்டும் என்னை காமிக்கிறார், எனக்கு வயசு 30, அவருக்கு வயசு 75, தோளில் கை போட்டு என் கிளாஸ்மேட்டுங்கிறாரு. ஏன்னா வேதாந்தத்தில் எல்லாரும் கிளாஸ்மேட்டு, அந்த வயசெல்லாம் அங்கே கிடையாது. இதில் எவ்வளவு நாள் வேணாலும் புரிகிறது வரைக்கும் நீ படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் சோம்பேறித்தனமோ இதில் டல் அடிக்கிறத கிடையவே கிடையாது. புரிஞ்சப்படும் கூட நல்ல நிஷ்டைக்காக படிக்கிறது உண்டு, நல்ல நேரத்தை நல்ல காலத்தை நல்லா பயன்படுத்துறதுக்காக படிக்கிறது உண்டு, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக படிக்கிறது உண்டு. டீச்சர்ஸ் படித்து எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு காலேஜ் ஸ்கூல்லே பாருங்கள், காலேஜிலெல்லாம் படித்து பாஸ் பண்ணித்தான் வந்திருக்காங்க. அவங்க பாடம் நடக்கும்போது தனியாக உட்காந்து பெருப்பெருப்பினாத்தான் எடுக்க முடியும். திருப்பிக்கா படிக்கணும், அதை இதுக்கு ரொம்ப படிக்கணும் வேதாந்தத்துக்கெல்லாம். அதனால் அப்படி படிக்கலாம். அப்போ புரியும் வரை அதிக காலம் படிக்க வேண்டும். எவ்வளவு காலம் லிமிட் சொல்லவே முடியாது. சாப்பாடு விஷயம் கூட எடுத்துக்கங்க, எத்தனை இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையும்னு யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு 2 இட்லி போதும், ஒருத்தருக்கு 4 இட்லி போதும், ஒருத்தருக்கு 50 இட்லி சாப்பிட்டாலும் இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் கூட காம்பான், புரோட்டாவா 50 புரோட்டா சாப்பிடுவான், பொய் கணக்கு சொன்னானோன்னு 100 ரூபாய் முதல்லேருந்து வையும்பான். அப்போ அவன் 100 புரோட்டா சாப்பிட முடியுது அவனால், என்ன பண்ணுவீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உணவு விஷயத்தில் கூட சொல்லும் பொழுது நீங்கள் நைட்டு 2 சீட்டு குறைச்சி சாப்பிட சொல்லுவாங்க. நீ 2 இட்லி சாப்பிடு, 2 சப்பாத்தி சாப்பிடுன்னு சொல்லவே கூடாது. முதல் எவ்வளோ சாப்பிட்றேன்னு கேட்கணும். அவன் ஒரு 20 சப்பாத்தி சாப்பிட்றவன்ட்ட போயிட்டு நீங்கள் நைட் 2 தான் சாப்பிட்டு குறைச்சிக்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு அது என்னன்னே தெரியாது. ஒருத்தர் சொன்னாரான், அவன் டாக்டர் சொன்னாரான், நீ வந்து நைட்டு வந்து 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிடுனாரான். இவன் கேட்டான், சாப்பிட்டதுக்கு பிறகா சாப்பிட்றதுக்கு முன்னாடியான்னு கேட்டானான். ஏன்னா அதை ஒரு மருந்து நினச்சிட்டான், 2 சப்பாத்திங்கிற ஒரு சாப்பாடே இல்லை அவனுக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? அது அளவெல்லாம் வந்து ஆளாளுக்கு மாறும். அது மாதிரி வேதாந்தம் கேட்குறது ஆளாளுக்கு மாறும், சொல்ல முடியாது, கரெக்டாக சொல்ல முடியாது. பீமனுக்கு வந்து அந்த உணவு பிச்சை எடுத்து வருவாங்களாம். அவங்க வந்து அந்த தனியாக தங்கியிருந்தாங்க 5 பேர் பஞ்சபாண்டவர்கள். குந்தி தேவி சொல்வாப்பில் சாப்பாடு பாதி பீமனுக்கு, மிச்ச பாதி 4 பேருக்கு. இதை அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறதே. இவனுக்கு பாதி சாப்பாடு ஒரு ஆளுக்கு தேவை இருக்கு, மிச்சம் 4 பேருக்கு பாதி சாப்பாடு தேவை இருக்கு. அதனால எவ்வளவு காலம் எப்படி படிக்கிறதுங்கிறது வந்து அவரவரை பொறுத்து இருக்கு. புரியும் வரை அதிக காலம் தொடர்ந்து நீ இதை படிக்க வேண்டும், எதை? இந்த வேதாந்த விசாரத்தை பண்ண வேண்டும் அப்படிங்கிறார். சிலருக்கு சீக்கிரம் வந்துடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருமையா சாதனை பண்ணியிருந்தார். அவர் மாதிரி ஒரு தபஸ்வி பார்க்க முடியாது. எல்லா கடவுளுடைய தரிசனமும் கிடைச்சது அவருக்கு. காளியை பார்த்தாரு, கிருஷ்ணரை பார்த்தாரு, சிவனை பார்த்தாரு, எல்லா தரிசனமும் கிடச்சி கிடைச்சாலும் கூட அவருக்கு ஒரு நிறைவு வரல. திருப்பி திருப்பி சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ தோத்தாபுரின்னு ஒரு அத்வைதி வர்றாரு, வேதாந்தி. அவர் வந்து உபதேசம் பண்ண உடனே 3 நாள் தான் அத்வைதத்தும் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சாதனையை நிப்பாட்டிட்டார் அவர். ஒரே காளியை பார்க்கணும், அதை பார்க்கணுங்கிறதாலும் நிப்பாட்டிட்டார். ஏன்னா அங்கே நிறைவு வந்துருச்சு அவருக்கு, அந்த பார்க்கணுங்கிற சிந்தனையா. ஏன்னா பார்க்கப்படுவது எல்லாம் மித்தியா. நீங்க கடவுள் தரிசனம் கிடைச்சா கூட அதை பொய்ன்னு சொல்றது இல்லை. நம்ம உங்களை எப்படி பார்க்கறோனோ அப்படி கடவுள் காட்சி கொடுப்பாரு. உங்களை பார்க்கறது பொய்ன்னா அந்த உருவத்தை பார்த்ததும் பொய் தான். இது மித்தியாங்கிற புத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உருவத்தை பார்த்து அவரும் நம்மளுக்கு காட்சிக்காக காட்சி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அவருடைய உண்மையான சொரூபம் வேற. இந்த ஞானம் வந்துடுது அவருக்கு. அதனால என்ன பண்ணுறாரு, இந்த கடவுளை தரிசனம் பண்ணணுங்கிற சாதனையை விட்டுறாரு. அவர் அவதார புருஷர், ஒரு சிஸ்டம் இப்படித்தான் இருக்குங்கிறது அவர் வாழ்க்கையிலே காமிச்சிருக்கார். ஏன்னா அவர் கடவுளுடைய அவதாரம் சொல்கிறோம் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ அந்த காலங்கிறது அவங்கவுங்கள பொறுத்து. ரமண மகரிஷிகள் சீக்கிரமே ஆச்சுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு சில பேருக்கு சின்ன வார்த்தைகளே போதும், ஒரு சில வார்த்தைகள்லாம்.
சும்மா இருன்னு ஒருத்தர் சொன்னார், அதுலேயே போக ஞானம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே நிறையா அந்த விஷயத்தில் சாதனைகள்லாம் பண்ணி வந்ததுனால ஒரு சில வார்த்தைகள் முடிஞ்சிருது. எப்பயுமே ஒரு குரு மூலமாக படிக்கிறது தான் உத்தமம், இல்லாட்டி அது சரியாக வராது. நான் நம்ம சாமியே பார்த்தேன், இந்த பஞ்சதேசி விஷயம் 10 அத்தியாயம் ஒருத்தர் கிளாஸ் எடுத்திருக்காங்க. படித்தவரால் விளக்கம் சொல்ல முடியும், படித்து விளக்கம் சொல்ல முடியும். இருந்தாலும் ஏன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்குது, ஞானம் இருக்குது. மிச்சம் 5 அத்தியாயத்தை மெனக்கெட்டு போய் ஒரு குருட்டை படிச்சுட்டு வந்து பிறகு கிளாஸ் எடுத்தார். ஏன்னா இவர் ஏற்கனவே படித்த குரு 10 அத்தியாயம் நடத்தியிருக்கார், அவர் 15 அத்தியாயம் நடத்தலை. அப்போ இது யார் நடத்துகிறாங்களோ அவங்ககிட்ட போய் முறையாக படிச்சுட்டு வந்து எடுத்தாங்க. ட்ரெடிஷனல் மாறக்கூடாது, நம்மளாக எதுவும் கருத்து சொல்லிடக்கூடாது. நீங்கள் ஒரு வார்த்தை சுலோகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக அர்த்தம் பார்த்தா வேறையாக இருக்கும். பகவத்கீதையில் ஆத்மாங்கிறதுக்கு சில இடத்துல உடலவே ஆத்மாங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும், ஒரு இடத்துல மனசு ஆத்மாங்கிற வார்த்தை அங்கே அந்த இலக்கணத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த முறைப்படி படித்தாத்தான் கரெக்டாக வரும். சும்மா டெக்ஸ்டெல்லாம் எதுக்கு புஸ்தகமெல்லாம் போட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை படித்ததை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு, படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு, கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புஸ்தகமெல்லாம். இந்த வேதாந்த சாஸ்திரம் குரு மூலமாக படிக்கணும். இன்றைக்கே பாருங்கள், சாதாரண கல்வி திட்டமே பாருங்கள், என்னதான் நீங்கள் புஸ்தகத்தை எடுத்து படித்தாலும் கவர்மெண்ட் ஒத்துக்கிறதா? போய் காலேஜில் ஸ்கூலில் முறையாக படித்தவங்களுக்கும் ஒத்துக்கிறது அப்படி தான். ஏன்னா அது அப்படி படிக்கிறதே அது முறையாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி முறையாக குருட்ட படிக்கணும் அப்படிங்கிறார், விசாரம் பண்ண வேண்டும். இந்த விசாரத்தை எப்படி செய்வது? மிதக ஒருவருக்கு ஒருவர் உத்கிராகிதம் புரிய வைத்து, குருவும் சிஷ்யனும் ஒருவருக்கு ஒருவர் புரிய வைக்கிறது அப்படிங்கிறார். சிஷ்யனுக்கு குரு புரிய வைக்கலாம். இவங்க விசாரம் பண்ணுறதுல சிஷ்யம் விசாரம் பண்ணுறதுல குருவுக்கு புரியணுமா? தேவையில்லையே. எப்படின்னு என்ன, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார், அவர் புரிஞ்சு கிட்ட கேட்டு சிஷ்யன் சில கேள்விகள் கேட்பான், வித்தியாசமாக கேட்பான், கிரிட்டிக்கலான கேள்விகள்லாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்வியை அவர் மனசில் உதிச்சிருக்காது. அது கேட்டவன்னு என்னாகும், அவர் திருப்பி ஒரு புது கருத்து உருவாகும், இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு சொல்லி. அப்படி விசாரம் பண்ணும் பொழுது இன்னும் தெளிவடையுது. அதில் நம்மளே படிக்கிறோம்ல பூர்வபக்ஷி சித்தாந்தம்னு பார்க்குறோம். பூர்வபக்ஷின்னு யார்? எதிர்கேள்வி கேட்குறவன். சித்தாந்தி பதில் சொல்கிறவர். நம்ம டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சதிசையிலேயே பார்த்து நிறைய பூர்வபக்ஷம் வரும். பூர்வபக்ஷம்னு என்ன அர்த்தம்? சந்தேகத்தை கேட்குறது. ஏதோ குண்டக முண்டக்க கேட்குற மாதிரிலாம் இருக்கும் சில நேரங்கள்லாம். ஏன்னா இவரே எழுதுறாரு. வித்யாரண்யரும் ஆதிசங்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கேள்வி சந்தேகம் வருங்கிறதுக்கு அவங்களே கிரியேட் பண்ணி பதில் சொல்கிறாங்க. நீங்கள் பிரம்மசூத்திரத்தில் பாஷ்யம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாஸ்தியம்லாம் உண்மையிலே நாஸ்தியம் கிடையாது. அவங்க மாதிரி நாஸ்திய கேள்வி யாரும் கேட்க முடியாது. கடவுள் இருக்காரு ஒரு விசாரம் வருது, அது முதல் சுலோகம் வரும், அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு பிரம்மசூத்திரத்தில் எப்படி இருக்காருன்னு சொல்கிறீங்க, நான் இல்லைன்னு வாதம் பண்ண ஒருத்தன். அவன் சொன்ன வாதத்தில் நீங்களும் ஒரு 1/2% இந்த நாஸ்தியவாதிகள் வாதம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவரே அந்த கேள்வியை எழுப்பி பதில் சொல்கிறார் சங்கரர். அதெல்லாம் படித்தாச்சு. நான் அந்த யாரும் சந்தேகமே அரண்டு அறவே போயிடும். அவ்வளவு கேள்விகள் கேட்டு அது பதில் அவங்களே சொல்கிறாங்க, பூர்வபக்ஷ சித்தாந்தம்னு சொல்லி. ஏன்னா என்ன மாதிரியெல்லாம் சந்தேகம் வரலாம்? இப்போ அப்படித்தானே சந்தேகம் வருது? முறையாக படிச்சுருந்தா சந்தேகம் வராது, முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு. சும்மா கேள்வியை மட்டும் கேட்டு போகிறது, பதில் நானும் நாஸ்தியனாக இருந்தவன் தான், யாரும் ஒழுங்காக பதில் சொல்லலை. பதில் சொன்னவொன்னே மாறியாச்சு. கரெக்டான குருவிட்டை போய் கரெக்டாக கேட்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு சாஸ்திரத்தை முழுசாக படிக்கணும். கண்ணதாசா நாஸ்திகநாத்தே இருந்தார், எப்படி ஆஸ்திகனா மாறினார்? இவங்கெல்லாம் எங்கங்கே ராமாயணத்தில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஒன்று எடுத்துக்கிறது, மகாபாரதம் அதை எடுத்துக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது. முழுசாக படித்தா இது சந்தேகமே வராது. பேசிக்லேருந்து கடைசி வரைக்கும் ஒன்று விடாமல் படிக்கணும். அப்படி தான் கண்ணதாசன் ஆரம்பித்தார். இந்து மதத்தை பற்றி இழிவாக எழுதுவதற்காக அர்த்தமற்ற இந்து மதம் எழுதுறதுக்கு ராமாயணம் படித்தார். அது மட்டும் இல்லை, அதில் கவிதை நயம் கம்பராமாயணத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, அதுக்காக படித்து ஆரம்பித்தா அப்படியே அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிட்டார். அர்த்தமற்ற இந்து மதம் எழுதுறதுக்காக படித்தவர் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிட்டார். அப்படி முழுசாக முறையாக படிக்கணும். குருவும் சிஷ்யனும் சேர்ந்து பூர்வபக்ஷி சித்தாந்தி ஒருவருக்கொருவர் விசாரம் செய்தால் இந்த ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறார். புரிஞ்சவன் என்ன செய்யணுமா? சம் தியாகத் வாசனாத், மனதில் இருக்கின்ற எல்லா வாசனைகளையும் தியாகம் செய்ய வேண்டும். சாஸ்திரியமான வாசனை
அசாஸ்திரியமான வாசனை எல்லாம் மித்தியா என்ற ஞானம் வந்துவிடும். அதை தியாகம் பண்ண வேண்டும். என்னதான் அனித்தியம்ங்கிற அறிவு வந்தாலும் சரி, படித்து வந்தாலும் கூட நம்ம விட்டு இந்த வாசனைகள்லாம் சில நேரம் நின்றுக்கிறோம். அதை திருப்ப திருப்ப படித்து நிதித்தியாசனம் பண்ணாதேன் கம்ப்ளீட்டாக போகும். அப்படி போனால் என்ன பலன் கிடைக்குங்கிறார்னா, மௌனம் பிராப்தியதே, மௌனத்தை அடைகின்றான். மௌனம்னா என்ன? மௌனங்கிறதே மோட்சம். இங்கே மௌனத்தை அடைகிறான்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, மௌனாத்ருதே உத்தமம் பதம் நாஸ்தி, மௌனத்தை விட மேலான லட்சியம் கிடையாது. அங்கே ஏற்கனவே சொன்னார், ஊமையைப் போல மனம் மௌனம் அடைகிறதுனார், அமைதி அடைகிறதுனார் 63வது ஸ்லோகத்தில். இங்கே மௌனத்தை விட மேலான லட்சியம் இல்லைங்கிறார். மௌனத்தை அடைகிறான், அதை விட மேலான லட்சியம் எதுவுமே இல்லை. முதல்ல நம்ம மௌனம் விரதம் இருப்போம், கஷ்டப்பட்டு இருப்போம். ஆன்மீக சாதனை பண்ணும்போது உண்ணாவிரதம் மௌன விரதம் ரெண்டு தான் இருப்போம். இது நாம் வாக்குனால் பண்ணுற மௌனம், கஷ்டப்பட்டு அடைகிற மௌனம். ஞானத்தினால் அடைகிற மௌனம் வந்து மனசில் கிடைக்கிற மௌனம். அங்கே ஒரு அமைதி வந்துடும், அங்கே ஒரு நிறைவு வந்துடும், அது ஒரு மௌனம். இந்த மௌனத்துக்கு அந்த அது சாதனை ரூப மௌனம், இது சாத்திய ரூப மௌனம். இந்த வேதாந்தம் படித்தாலும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சும்மா இருக்காது. மற்றவங்களை கூப்பிட்டு கூட பேச சொல்லும், ஏ இது இந்த கருத்து இப்படி அந்த கருத்து இப்படி, நீ தத்துவத்தெல்லாம் கேட்டு வந்து புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு புரிஞ்சு வச்சு அவனுக்கு புரியலை, அதெல்லாம் புரிய வைப்பு, நாங்களாம் முயற்சி பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு நம்மளை போட்டு இப்படி அறுக்கிறானே அப்படின்னு நினைப்பாங்க கேட்குறவங்க. ஆனால் அதெல்லாம் தோணாது, படித்ததை சொல்லணும் சொல்லணும்ட்டு. சின்ன குழந்தை பேச ஆரம்பித்த உடனே வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கு, நிப்பாட்டாது, வாயை பொத்துன்னு அரட்டுவோம். அது மாதிரி முதல்ல அப்படி பேசுவான், பிறகு அது நல்லா உள்ளே போயிருச்சுன்னா கேட்டால் பதில் சொல்லுங்க, அவ்வளோதான், இயல்பான மௌனமாக ஆகிவிடும். அதுதான் மேலான லட்சியங்கிறார். அங்கே வார்த்தையே பயன்படாமல் போயிடும். சில பேர் கேட்டால் பதில் சொல்லுவோம். புத்தர் வந்து அவ்வளோ சாதனை பண்ணி கடைசி என்ன பண்ணார் தெரியுங்களா, மௌனமாக இருந்தார். அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு அது ஒன்று. எப்படி நினைக்கன்னா, மனசில் மௌனம் இருக்கணும், கேட்டால் கரெக்டாக ஒரு பதில் சொல்லியிருக்கணும். அவர் என்ன பண்ணிவிட்டாராம் புத்தர், ஏன்னா பிரம்மத்தை பற்றி எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது, இந்த புரிஞ்ச விஷயத்தை விளக்குறதுக்கு சொல்லாமல், உண்மையிலேயே பிரம்மம் எப்படிப்பட்டது கடவுள் எப்படிப்பட்டது நல்லா புரிஞ்சாச்சுன்னா அந்த வார்த்தையே பயன் இல்லாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணிட்டாரு, அது பேசுறதுக்கு ஒன்றுமையிலேன்னு மௌனமாக இருந்தாராம். அவர் பதிலே சொல்லலை, அதுலேருந்து ஏகப்பட்ட பௌத்த மதம் தோன்றிடுச்சு. இவர் இப்படித்தான் சொல்லியிருக்காரு, இவர் மௌனத்தினுடைய பொருள் எதுன்னு சொல்லி இவங்களாம் பின்னாடி வந்தவங்க நிறைய மதத்தை உருவாக்கிட்டாங்க. அவர் சொன்ன மற்ற கருத்தெல்லாம் வரும், அவர் பேசியிருக்காரு, அவருடைய பண்புகள் மற்ற எல்லாம் பேசியிருக்காரு. தத்துவ விஷயத்தில் அங்கே குழப்பம் வந்துச்சு, ஏன்னா தத்துவ விஷயத்தை பற்றி இவர் உண்மையிலே மௌனமாக இருந்தார். ஆனால் அந்த இடத்துல சொல்லியிருக்கணும், சொல்லி புரிய வச்சு அதுக்கு பிறகு அடைகிற மௌனம் அது. அதனால தான் இந்த பௌத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா சூன்யவாதம் அந்தவாதம் இந்த வாதம் சொல்லி நிறைய அதுக்குள்ளே பிரிவுகள் இருக்குது அந்த தத்துவ விஷயத்தில். ஆனால் இவர் வந்து தோற்று வைக்கலன்னு சொல்கிறாங்க, புத்தர் வந்து பௌத்த மதத்தை அவருடைய சிஷ்யர்கள் அவர் இப்படித்தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லி தோற்று வச்சதாக சொல்கிறாங்க. அதனால் இந்த மௌனம்ங்கிறது இயல்பாக வர வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சொல்வார், ஒருத்தர் வந்து வேதாந்தம் படித்த உடனே பேர் ஞாபகம் இல்லை, ரொம்ப பேசினாராம், பேசி வாதத்துக்கும் தப்பான கருத்து சொல்லணும் வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். யாரும் தப்பால, ஏய் நீ சொல்கிற தப்பு நீ சொல்கிற தப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வாதம் பண்ணி அவங்கள ஒரு வழி பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அவங்கள வாயடைக்க வைக்கிறது, அந்த கேள்வி அவங்கள வாயடைச்சி வச்சிடறது, இதை அவர் எல்லாத்தையும் போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. குரு கூப்பிட்டாராம், எல்லாரும் வாயும் அடைக்கிற ஓ வாய் எப்போ அடைக்க போகிறேன்னாராம். அன்னைக்கு நிப்பாட்டினாரன் பேச்ச, எல்லாரும் வாயும் நீ அடைக்கிற ஓவாய் என்னைக்கு அடைக்க போகிறேன்னு கேட்டாரான். ஆ சதாசிவ பிரம்மன் ரைட். அது மாதிரி அது வந்துடும், அது நிஷ்டையாகும் பொழுது ஒரு அமைதி வந்துடும், அது கிடைக்கும்ங்கிறார். இந்த சாதனை வந்து புரியும் வரை குரு சிஷ்யர்கள் சேர்ந்து விசாரம் செய்ய வேண்டும். புரிகிறது வரைக்கும் எப்போ புரியுங்கள கணக்கு கிடையாது. நீங்கன்னா எல்லா வாசனையும் நீக்கி விடலாம். அப்படி நீக்கின பிறகு மேலான லட்சியமான
மௌனத்தை அடைகின்றான். இது 65வது ஸ்லோகம், அர்த்தம் பார்த்துடலாம். விசாரிதமலம் சாஸ்திரம், விசாரிதமலம் சாஸ்திரம், சாஸ்திரம் விசாரிதம் அலம், அந்த பிரிச்சம்னா சாஸ்திரம்னா சாஸ்திரங்களை, இங்கே வேதாந்த சாஸ்திரங்களை, உபனிஷத் சாஸ்திரங்களை. விசாரிதம் அலம், அலம்னா தேவையான அளவு, விசாரிதம் விசாரம் செய்யப்பட்டு, வேதாந்த சாஸ்திரங்களை தேவையான அளவு விசாரம் செய்யப்பட்டு, அதாவது புரிகிறது வரைக்கும் விசாரம் செய்யப்படணும். எப்படி விசாரம் செய்யறது? மிதக, அந்த அதிலே கடைசி வார்த்தை இருக்கு மிதக. மிதகன்னா ஒருவருக்கு ஒருவர், குரு சிஷ்யன் அல்லது பூர்வபக்ஷி சித்தாந்தி, இப்படி ரெண்டு பேர் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் விசாரம் செய்து, சிரம் அதில் பாருங்க, சிரம் முத்கிராஹிதம் மிதக, மிதகன்னா அதிக காலம், சிரம் அப்படி சிரம்னா அதிக காலம், மிதகன்னா ஒருவருக்கு ஒருவர், உத்கிராஹிதம் அப்படின்னா புரிய வைத்து, உத்கிராஹிதம் சிரம் உத்கிராஹிதம் புரிய வைத்து. அடுத்த வார்த்தை கீழே ரெண்டாவது வரியில சம் தியக்த வாசனாத், சம் தியக்த வாசனான் இருக்கு, வாசனாத் மௌனாத் த்ருதே, சம் தியக்த வாசனாத்னா மனதில் இருக்கின்ற எல்லா வாசனைகளையும் தியாகம் செய்து, விபரீத பாவனைகளையெல்லாம் துறந்து மௌனம் பிராப்தியதே, மௌனத்தை அடைகிறான். இது இல்லை இந்த வார்த்தை, மௌனத்தை அடைகிறான் சேர்த்துக்கணும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா மௌனாத் ருதே, மௌனத்தை காட்டிலும் வேறான நாஸ்தி, நாஸ்தி உத்தமம் இருக்கு, நாஸ்தி உத்தமம் பதம்னு பிரிக்கணும், நாஸ்தி உத்தமம் பதம், உத்தமம் பதம்னா மேலான லட்சியம், மௌனத்தை காட்டிலும் வேறான மேலான லட்சியம் நாஸ்தி கிடையாது. உபனிஷத் சாஸ்திரங்களை தேவையான அளவு விசாரம் செய்யப்பட்டு, அதாவது குரு சிஷ்யர் அல்லது பூர்வபக்ஷி சித்தாந்தி ஆகிய ஒருவருக்கு ஒருவர் அதிக காலம் புரிய வைத்து, புரிகிறது வரைக்கும் விசாரம் செய்யணும், விசாரம் செய்யப்பட்டு பிறகு புரிய வைத்து, மனதில் இருக்கின்ற எல்லா வாசனைகளையும் தியாகம் செய்து, அதாவது விபரீத பாவனைகளை எல்லாம் விட்டுவிட்டு மௌனத்தை அடைகிறான். இந்த மௌனத்தை அடைகிறாங்கிற வார்த்தை இங்கே சொல்லலை, மௌனத்தை அடைகின்றான். அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லியிருக்காரு, மௌனத்தை காட்டிலும் வேறான மேலான லட்சியம் கிடையாது, இருக்கிறதுலே உயர்வான லட்சியம் மௌனம். மௌனம்னா இந்த பேசுற மௌனம் இல்லை, மனசு அமைதியாயிரு, அந்த மௌனம் வேற இந்த மௌனம் வேற, எல்லா விஷயத்திலையும் அமைதி அடைவது, மனம் அமைதி அடைவது. அடுத்த 66வது ஸ்லோகம் முடிக்கலாம். விக்ஷிப்யதே கதா சித்தீஹி கர்மணா போகதாயினாம் புனசமாஹிதா சா ஸ்யாத் ததைவாப்யாச பாடவாத் விக்ஷிப்யதே கதா சித்தீஹி கர்மணா போகதாயினாம் புனசமாஹிதா சா ஸ்யாத் ததை வப்யாச பாடவாத்து. இங்க மனம் சஞ்சலம் அடைவதற்கு, மனம் விக்ஷேபத்தை அடைவதற்கு காரணம் பிராரப்த கர்மாங்கிறார். இங்க ஒரு காரணம் சொல்றார், பிராரப்த கர்மா, ஆனால் அதை நீக்க முடியும், அதற்கு உபாயம் மீண்டும் மீண்டும் அப்யாசம் செய்வது. அங்க எல்லா விக்ஷேப தியானம் செய்து மௌனத்தை அடைகிறான்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா அந்த வாசனைகளை, அந்த விக்ஷேபத்தை கொடுப்பது எதுன்னு சொல்றார், பிறகு அதை நீக்கிறது எப்படின்னு கேட்க சொல்றார். ஞானத்தை அடைந்த பிறகும் மனம் அந்த அறிவோடு சேராமல் சஞ்சலம் அடைகின்றது சொன்ன, சஞ்சலம் அது பிறகு அடையலாமான்னா அடையும், எல்லா நேரமும் இல்லை, எப்பொழுதாவதுங்கிறார். கதாச்சித் எப்பொழுதாவது தீ விக்ஷீப்பியதே, மனம் சஞ்சலத்தை அடையுமானால், கட்டாயம் அடையணும்னு அவசியம் இல்லை, சில நேரங்களில்
அடைய வாய்ப்பு இருக்குது. எப்பயாவது கதாச்சித்துங்கிறார், எப்பொழுதாவது அடையுமானால் அந்த மனம் வந்து நம்ம அடைஞ்ச அறிவில் நிலை பெறாவிட்டால் சஞ்சலத்தை அடையும். அந்த அறிவு இருக்குது, ஆனால் என்ன செய்யுது, அது நிலையாக ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் என்ன பண்ணுன்னா சஞ்சலத்தை அடைகின்றது. நிறைய உலக வாழ்க்கையிலே பாருங்கள், தப்புன்னு தெரியும் ஆனால் பட்ட முடியாது. குடி குடியை கெடுக்கும் எல்லாம் எழுதி போட்டிருக்கு, எல்லாம் தெரியும். அவனுக்கு உபதேசம் பண்ண தெரியும் பாரு, இவன் வேலையை பாருன்றுவான், தெரியாது சொல்ல மாட்டான், தெரிஞ்சாலும் தப்பு பண்ணுறான். அது மாதிரி தத்துவ விஷயத்தில் புரிஞ்சாலும் கூட நம்மளை எரியாமல் அது இழுத்துட்டு போயிடுது எப்பொழுதாவதுங்கிறார் சஞ்சலம். அதுக்கு மூணு காரணம் இருக்குது பொதுவாக. எப்படின்னீங்கன்னா மன சஞ்சல் அடைகிறதுக்கு மூன்று காரணம் பொதுவாக சொல்வோம், இங்கே சொல்கிற காரணம் வேற சொல்கிறார். இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள், வாசனைகள். நம்ம அமைதியாக தான் இருப்போம், முன்னாடி ஏதோ ஒன்று அனுபவிச்சிருப்போம், அப்படி போய்கிட்டு இருப்போம், அந்த இந்திரிய விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துடும். பால்கோவா ரொம்ப பிடிக்கும், இல்லை திருநெல்வேலி அல்வா பிடிக்கும், சுகர் வந்தாச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு டாக்டரு. நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எடுத்து முன்னாடி வச்சுட்டாங்க, ஏற்கனவே அது ரொம்ப கிலோ கணக்கில் சாப்பிட்டு பழக்க வேற ஞானத்துக்கு முன்னாடி, சுகருக்கு முன்னாடி. இப்போ வந்தாச்சு, ஆசையாக இருக்கத்தானே செய்யும். அது முன்னாடி கண்ணில் விஷயம் இருக்குது, இந்திரியம் பார்க்கும், அப்புறம் ஏற்கனவே சாப்பிட்ட வாசனை. இது மூணு சேர்ந்துச்சுன்னு என்னாகும், மனசே நிற்காது, ரொம்ப கஷ்டப்படுத்த நிப்பாட்டுவோம், நிப்பாட்ட முடியாது, மன சஞ்சல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். தெருவில் போகிறோம், ஒரு மீன் கடை, மீன் நல்லா சாப்பிட்டவன், மற்றதுனா கூட வாசனை வராது, மீன் கடை வழியாக போனால் இங்கேயே வாசனை வந்துடும், திரும்பி பார்ப்பான், இவன் பிடிச்சதெல்லாம் தொங்குதுன்னு வச்சுங்க, சும்மா இருக்க முடியுமா, என்னமெல்லாம் போகிறோம். சில பேருக்கு அந்த வாசனையே கிட்டத்தையே ஆகாது, அவனுக்கு வராது, வாசனை இல்லாட்டாலும் வராது, ஏன்னா சாப்பிட்டு பழக்கம் இல்லை. மூணு சேரணும், விஷயம் இருக்கணும், இந்திரியம் இருக்கணும், அதை பார்க்கணும், ஏற்கனவே சாப்பிட்ட வாசனை இருக்கணும். மூணு சேர்ந்துச்சுன்னா மனசு என்னாகும், சஞ்சலம் அடையும். இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு புதுசாக ஒரு பதார்த்தம் இருக்குது, ஃபாரின்ல எதுவும் வச்சுருக்கான், அது கண்ணில் இந்திரி இருக்குது, கண்ணில் பார்க்குறோம், அதை சாப்பிட்ட டேஸ்ட் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, விரும்புவோமா? அது பெரிய ரொம்ப அருமையான டேஸ்ட் உள்ள பதார்த்தம் தான், ஆனால் அது என்னனே தெரியாது நம்மளுக்கு. கண்ணில் பார்க்குறோம், கண்ணும் பார்க்குது, விஷயமும் இருக்குது, ஆனால் வாசனை இல்லை, அப்பையும் போகாது. இது மூணு சேர்ந்தாத்த நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் மனசு சஞ்சலம் அடையும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இது பொதுவாக காரணம், போக தாயினா கர்மனா, சுகதுக்கத்தை கொடுக்கின்ற கர்மாவினால் அப்படிங்கிறார், பிராரத்த கர்மாவினால். அதாவது இந்த பிராரத்த கர்மங்கிறது நாம் அனுபவம் ஏற்கனவே செஞ்ச பாப புண்ணியத்தை தீர்க்கிறதுக்காக வந்த உடம்பு தான் இது. இந்த மனித சரீரம் வந்து ஏற்கனவே செஞ்ச பாப புண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாபத்தினால துக்கத்தையும் புண்ணியத்தினால சுகத்தையும் அனுபவித்து தீர்க்கிறதுக்கே வந்திருக்கு. அது எப்போ வரைக்கும் இருக்கும்னா, இவ்வரும்போது கரெக்டாக லிஸ்ட்டு போட்டுருவார் பகவான், இத்தனை வயசு வரைக்கும், இத்தனை நாள் வரைக்கும் இவ்வளவு சுகத்தை அனுபவிப்ப, இவ்வளவு துக்கத்தை அனுபவிப்புன்னு போட்டுருவார். அது மாற்ற முடியாது, இவ்வளோ கஷ்டம் இவ்வளவு சுகங்கிறத பகவான் போட்டுறாரு. அந்த பிராரத்த கர்மம் என்ன பண்ணும், நம்மளை எல்லாம் கூப்பிட்டுத்தான் போகும், வேறு வழி இல்லை, இழுக்குங்கிறார். இந்த பிராரத்த கர்மம் இருக்கிறது வரைக்கும் இந்த உடம்புலேருந்து நீ போக முடியாது, இந்த உடம்புலேருந்து நீ போக முடியாது, இந்த உடம்பை விட்டு வெளியே ஏறாது உயிர், அது இருக்கிற வரைக்கும் இருக்கும். இல்லை ஞானம் அடைஞ்சாச்சு, ஞானம் அடைஞ்ச உடனே பிராரத்த கர்மம் நின்று போகும்னா, அழிஞ்சு போகும்னு சொன்னால் ஜீவன் முக்தி அடைஞ்சு ஞானத்தை நூறாளுக்கு உபதேசம் பண்ண முடியாது. ஞானம் அடைஞ்சவொன்னே மோட்சம் அடைஞ்சிடும்னு வச்சுக்கோங்க, நூறாளுக்கு உபதேசம் பண்ண முடியுமா? முடியாது. சரி, இந்த ஞானத்தினுடைய பலன் அனுபவிக்க முடியுமா? கஷ்டம் வந்தாலும் சோகமாக இருக்கக்கூடிய பலன் அனுபவிக்க முடியுமா? அப்போ பிராரப்த கர்மம் இருந்தால் தான் ஜீவன் முக்தியும் அனுபவிக்க முடியும். பிறகு இந்த உலகத்தில் சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், இந்த பிராரப்த கர்மம், அந்த வாசனைகள். அதில் வெளிப்பட்டு வந்தாச்சு, இவ்வளோ அனுபவிக்கணும், இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும் இருக்குது, இப்போ மாற்றவே முடியாதா? அப்படின்னா மனுஷனுக்கு மட்டும் அதை மாற்ற முடியும்,
ஞானத்தினால அந்த கஷ்டத்தை மாற்ற முடியும். வெளியே வரக்கூடிய கஷ்டத்தை இவனால் போக்க முடியறதில்ல, மனசில் வரக்கூடிய கஷ்டத்தை போய்க்கிடுவான். வெளியே வர்றது பிராரப்தத்தினாலதான் அனுபவிப்பான். எத்தனை ஞானிகள் பார்த்துருக்கான், ராமகிருஷ்ணனுக்கு தொண்டையில் புற்றுநோய், ரமணருக்கு கையில் புற்றுநோய், கேட்டாங்களாம் வலிக்கவே இல்லையான்ட்டு, ரோலரை கையில் ஏற்றுனா எப்படி வலிக்கும், அப்படி வலிக்குதுன்னாரான், ஆனால் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிற கூடிய அறிவு வந்துருச்சு அவருக்கு, துக்கம் இல்லை. இத்தனை வயலை சாப்பிட்றேன்னு ராமகிருஷ்ண பிரம்மகிருஷ்ணன். அப்போ அந்த கஷ்டங்கிறது வந்துடுது, அந்த கஷ்டத்தை சமாளிக்கிற தாங்கிற ஒரு பெரிய சக்தியை அந்த ஞானம் இருக்கிறது. அப்போ அந்த துக்கத்துலேருந்து விடுபட்டுறான். வெளியே வந்து கஷ்டம் மாதிரி தெரியும், ஆள் மனசில் அந்த கஷ்டம் வராது. அது வந்து இந்த ஞானத்தினால முடியும். பிராரப்த கர்மத்தினால்தான் ஒருவர் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்றான்கிறார். அந்த வாசனை எப்படி வருது? அப்படி வரும் பொழுது இந்த ஞானி மட்டும் என்ன பண்ணுறான், சுகத்தில் துள்றதில்லை, துக்கத்தில் துவழ்றதில்லை. இது ஞானத்தால் மட்டும் முடியும். மிருகங்கள் பிராரப்தத்தை மட்டும்தான் அனுபவிக்கும், மனிதனுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. பிராரப்தத்தை அனுபவிக்கும் போதே அந்த பிராரப்தத்திலிருந்து விடுபட்டு அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். அது இவனுக்கு மட்டும் உண்டு. சுய முயற்சியினாலும் இந்த ஞானத்தினாலும் இவன் அதிலிருந்து வெளியே வந்துடுறான்னு சொல்றாரு. பிராரப்த கர்மத்தினாலதான் அவன் அனுபவிக்கிறான், அங்க போறான், மனசெல்லாம் போது அனுபவிக்கிறான், சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும். அதை வெளியே வர்றதான் இதனால் ஞானத்திலிருந்து அதிலிருந்து வெளியே வர முடியுங்கிறார். அப்யாச பாடவத்து, அப்யாசம் என்ற சக்தியினால் அந்த வாசனைகளை நீக்க முடியும். மனிதனுக்கு மட்டும் உண்டு, மற்ற உயிர்களுக்கு கிடையாது. அப்யாசம் என்பது ஒரு பெரிய சக்திங்கிறார். பயிற்சியினால் அதிலிருந்து விடுபட்ட முடியும். ஜபம் பண்ண பண்ண உரிய, ஜபம் பண்ண பண்ண உரியேறும்னு சொல்லுவாங்க. திருயேன ஒரு திருயேற உரியேறும்னு சொல்லுவாங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாது. அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது இந்த ஞானத்துக்கு. அது கொஞ்சமாக அதை பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண நம்மளே எரியாமல் வந்துடும். இப்போ சில பேர்லாம் பார்க்குறோம்ல, ஒரு இதை வச்சுட்டு கையில் அடிப்பான். இந்த மல்யுத்த வீரர்கள்லாம் பார்க்குறோம், கராத்தே வீரர், செங்கலை 10 செங்கலை வச்சு ஒரே அடியில் அடிச்சு ஒரே நாளில் பண்ணிடுவானா? அதே மாதிரி இப்போ இந்த இதுக்கெல்லாம் விளையாட்டுக்கெல்லாம் போகிறாங்க, உலக சாம்பியனுக்கெல்லாம் போகிறாங்க. எத்தனை நாள் பயிற்சி, கடுமையாக பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க. அவங்க சக்தி நம்மளுக்குள்ள அவ்வளோ பெரிய சக்தி இருக்கான், எந்த பயிற்சி பண்ண பண்ண வருமா. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், நீ மனசில் ஒரு பெரிய பயிற்சி பண்ணால் இந்த மலை நொறுங்கி விழுன்னு விழுந்துருமா. அவ்வளோ பெரிய சக்தி மனசுக்கே இருக்குங்கிறாரு. மனதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறார். ஒன்றும் இல்லை, விஸ்வாமித்திரர் யார், ஒரு மன்னன், சாதாரண அரசன். அவர் தியானம் பண்ணி ஜபம் பண்ணி தபஸ் பண்ணி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, சொர்க்க உலகத்தை கிரியேட் பண்ணுறாரு. சாதாரண உலகத்தை கூட இல்லை, திரிசங்கு சொர்க்கம்னே அவனை கிரியேட் பண்ணுறாரு. ஒரு மனிதனாக இருந்தவர் அந்த சக்தியை மனசில் உருவாக்குறார். அதை உருவாக்கி உருவாக்க முடியுது. அது மட்டும் இவனுக்கு அந்த அப்யாசத்தினால் வருதுங்கிறார். தொடர்ந்து பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண அந்த சக்தி வந்துடும். ஒருத்தவங்க எருவு மாடை தூக்கி தலையில் வச்சுட்டு வந்தானா, போல்ல தூக்கி நடந்து வந்துக்கிட்டு வந்திருக்கான். எப்படா எரும் மாட்டை தூக்குறேன்னா, அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு இடத்துல இருந்து கண்புக்குட்டி பிறந்திருக்கு, அது மாடு ஒரு இடத்துல இருந்திருக்கு, இது ஒரு இடத்துல வைக்க வேண்டியிருக்கு. டெய்லி தூக்கிட்டு போய் பால் குடிக்க விட்டு திருப்பி தூக்கிட்டு வந்துடுவானான். இப்படியே டெய்லி தூக்கிட்டே போயிட்டு வந்திருக்கான், ஒரு 1.5 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கான். அது என்னாச்சு, தினந்தோறும் தூக்கி தூக்கி மாடான அப்புறம் ஈஸியாக தூக்கிட்டானான். அந்த தொடர்ச்சியாக பயிற்சியில் சொன்ன ஒருத்தர் இப்படி தூக்க முடியுங்கிறாங்க. நாம் என்ன ஒன்றும் குழந்தையும் தூக்க முடியும் பெரியாளானா, ஆனால் அந்த குழந்தை குழந்தவன நட இல்லை பழகாது, அதுக்காக நம்ம விட்டுறோம். நம்ம அப்படி பயிற்சி பண்ண, இப்போ வெயிட் தூக்குறவங்க எப்படி தூக்குறாங்க, 200 கிலோ 300 கிலோ தூக்குறாங்கல்ல. நம்ம மனுஷன் வெயிட் எவ்வளோ இருக்குது, 100 கிலோவுக்கு மேலே இல்லை. அவன் அப்போ 2 ஆள் வெயிட்டாக தூக்குறாங்க இல்லையா, மனுஷன் எப்படி தூக்க முடியுது? அப்யாசத்தினால் ஒரு பெரிய சக்தி வருதுங்கிறார். அந்த சக்தியினால் நீ அதை வென்று விடலாம், எதை, இந்த விக்ஷேபத்தை வென்று விடலாம் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, நீ உலக விஷயத்தை அப்யாசம் பண்றதை விட தத்துவ விஷயத்தை, பார்க்கப்படுபவை மித்தியா,
அறிபவையெல்லாம் அனித்தியம் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணால் புனக மீண்டும் மீண்டும் பண்ணும் பொழுது என்னதுன்னு சொன்னால் அது மாறிவிடும். இல்லையே தியானத்தில் உட்கார்ந்தாலே அதானே வருது அப்படித்தான் வந்து தியானத்தில் உட்கார்ந்து அதான் வருதுன்னா அதுக்கு பேர் தான் தியானம். தியானம்னாலே அது வந்துக்கிட்டே இருக்கும், அது நீக்கிறதுக்கு பேர் தான் தியானம். வரும் பிற மாற்றி கொடணும். 10 தடவை ஓம் நமச்சிவாய சொல்லுவான், 108 தடவை சொல்லாம்னு சொல்லிட்டு 4 தடவை சொன்ன உடனே வாய் சொல்லிக்கிட்டு இருக்கு, மனசு எல்லாம் எங்கேயோ ஓடிடும். பிறகு இடையில ஞாபகம் வரும், 60 சொன்ன பிறகு ஞாபகம் வரும், ஐயோ எங்கேயோ போத, திருப்பி ஓம் நம சிவாய பிறகு கொண்டு வருவோம். இது பிறகு தியானம் வராமல் போயிடுச்சு, பேர் சமாதி. கம்ப்ளீட்டாக அந்த எண்ணத்துலேயே இருந்துச்சுட்டு சமாதின்னு பேர். இது மீண்டும் மீண்டும் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான், இப்படியே பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி. பிறகு என்ன பண்ணுவான், ஒரு 20 வரைக்கும் போகும், பிறகு வெளியே போகும், பிறகு 50 வரைக்கும் போகும், பிறகு வெளியே போகும், பிறகு 108 தடவை சொல்லந்தறியோ போகாமல் இருந்துடும். அப்படி பயிற்சி பண்ணும் பொழுது அந்த விக்ஷேபத்தை நீக்க முடியும். ஞானம் பெற்றாச்சுன்னா பெற்ற உடனே ஒரு அமைதி வரும், பிறகு கொஞ்ச நாள் திருப்பி விக்ஷேபம் வந்துடும். ஏன்னா உலகத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குமே, பிறகு என்ன அவன் திருப்பி அதை திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணி பயிற்சி பண்ணி அமைதி வர வேண்டும். புனக சமாஹித வாத், மீண்டும் அந்த மனதை அமைதிக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தாச்சுன்னா என்னாகும், மனதினுடைய விக்ஷேபம் நீங்கி மோட்சம் ஜீவன் முக்தி கிடைத்துவிடும், அமைதியாக ஆனந்தமாக இருக்கலாம். இந்த அமைதி கொண்டு வர்றதுதான் இந்த பயிற்சி. இங்க என்ன சொல்றாருன்னா, சுகதுக்கத்தை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கறது எதுன்னு சொன்னா நம்மளுடைய கர்ம வினைங்கிறார். பொதுவாக 3 விஷயம் பார்த்துருக்கோம், எது இந்திரியம், இந்திரிய விஷயம், நம்மளுடைய வாசனைகள். இதெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால் நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அமையும். ஆனால் அப்படி அமையும் பொழுது அந்த வாசனைகளை நோக்கி சுகத்துக்கோ துக்கத்துக்கோ போகும். அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த படித்த சாஸ்திரங்களை தத்துவத்தை மீண்டும் மீண்டும் அபியாசம் செய்து பயிற்சி செய்து அந்த விக்ஷேபத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். விக்ஷிப்யதே கதாசித்தேகி கர்மனா போகதாயினா, கடைசி வார்த்தை முதல் வரில போகதாயினா அப்படின்னா, போகதாயினான்னா சுகதுக்க அனுபவத்தை கொடுக்கின்ற, சுகதுக்க அனுபவத்தை கொடுக்கின்ற, அதுக்கு முதல் வார்த்தை கர்மனா, கர்மாவினால். கதாசித் தீஹி, அதுக்கு முதல் வார்த்தை கதாச்சித் தீஹி. கதாச்சித்னு எப்பொழுதாவது தீஹி மனமானது விக்ஷிப்பியதே சஞ்சலத்தை அடையுமானால். கடைசியிலிருந்து வர்றான், முதல் வார்த்தை வரியில கடைசியிலிருந்து போகதாயினான்னா சுகதுக்கத்தை அனுபவத்தை கொடுக்கின்ற, அதுக்கு முதல் வார்த்தை கர்மனா கர்மாவினால். கதாச்சித் எப்பொழுதாவது தீஹி மனமானது விக்ஷிப்பியதே சஞ்சலத்தை அடையுமானால். எப்பொழுதாவது கர்ம வினையினால நாம செஞ்ச பாப புண்ணியத்தினால மனசு வந்து சஞ்சலத்தை அடையுமானால், சுகதுக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த கர்ம வினையினால் சஞ்சலத்தை அடையுமானால். ரெண்டாவது வரி உனக சமாஹிதா சா சியாத்து, சா சமாஹிதா சா சியாத்து ததை வாப்யாச பாடவாத்து, ததைவ அபியாச அந்த கடைசி வார்த்தை ரெண்டாவதுல கடைசி வார்த்தை ததைவாபியாச பாடவ வாத்துன்னு இருக்கு. அதை பிரிச்சோம்னா ததைவ அபியாச பாடவாத்து, ததைவன்னா அப்பொழுதே அந்த சஞ்சலத்தை அடையும் பொழுதே. புனக சமாஹிதா சா, சான்னா அந்த புத்தியை அந்த மனதை. அபியாச பாடவாத்து கடைசி வார்த்தை, இப்போ நான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். அபியாச பாடவாத்துன்னு சொன்னால் அபியாசம் என்ற சக்தியினால் புனக ரெண்டாயிரம்ல முதல் வார்த்தை மீண்டும் சமாஹிதா சியாத், சமாஹிதா சாக்கெடுத்து சியாத்து, சா முதலே சொல்லிட்டேன், சமாஹிதா சியாத்னா அமைதிக்கு கொண்டு வர வேண்டும். அபியாசம் என்ற சக்தியினால் மீண்டும் அபியாசம் என்ற சக்தியினால் அமைதிக்கு கொண்டு வர வேண்டும். மனம் எப்பொழுதாவது சஞ்சலத்தை அடையும், அப்படி அடையுமானால் அடைவதற்கு காரணம் என்ன, கர்மவினை. நாம் போக
தாயினாக சுகதுக்க அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பிராரப்த கர்ம வினையினால் நாம் ஞானத்தை அடைந்த பிறகும் கூட மனமானது எப்பொழுதாவது சஞ்சலத்தை கொடுக்குமானால், சஞ்சலத்தை தருமானால், அப்பொழுதே அந்த புத்தியை மீண்டும் அப்பியாசம் என்ற சக்தியினால், அது ஒரு பெரிய சக்தி, அந்த சக்தியினால் அமைதிக்கு கொண்டு வர வேண்டும். மனசஞ்சல காரணம், பொதுவான காரணம் இந்திரியம், இந்திரிய விஷயங்களை பார்ப்பது நம்மளுடைய வாசனை. இங்கு சொல்கின்ற காரணம் அப்படி இந்திரியம், இந்திரிய விஷயங்களை பார்ப்பது அந்த வாசனைக்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினை, பிராரப்த கர்மம். அது ஞானம் வந்த பிறகு வருமா என்றால் வரலாம். அப்படி வருமானால் அந்த ஞானத்தை மீண்டும் அப்பியாசம் செய்து, அப்பியாசம் என்ற ஒரு சக்தியினால்ங்கிறார், அது ஒரு பெரிய சக்தி. நான் அடிக்கொருக்கு ஒரு உதாரணம் சொல்வேன். நீங்கள் யோகாவில் கூட பாருங்கள், காலை முதலே மடக்கவே முடியாது. கொஞ்சமாக பண்ணி நல்லா வலையை கொண்டு வந்துடுறார். ஒரு சின்ன பையன் கழுத்தை பின்பக்கம் திருப்புறான், பார்த்துருக்கேன், இந்த கழுத்தை பின்பக்கம் திருப்பி காமிக்கிறான். எப்படி வருது? ஒரே நாளில் வருமா? அது வராது. அப்பியாசம் பண்ண பண்ண அப்படி வந்துடுது அது. அந்த அது ஒரு பெரிய சக்திங்கிறார். இதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த விதை இருக்கு பாருங்க, திருப்பி சொல்லிருக்கு, மலை இடுக்கில், கட்டட இடுக்கில் வெடிப்பு இருக்கு, அதில் விழுந்துடும், ஏதோ பறவை எச்சம் போட்டு அதில் விழுந்துடும். இந்த மழை நீர் காற்றுல வரக்கூடிய ஈரத்தில் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த கட்டடத்துக்குள்ளே ஒரு கட்டடம் வெடிப்பு இருந்த கட்டடத்தில் முளைக்கும். அந்த விதையை நீங்கள் கையில் பிடுங்கி, அந்த செடியை பிடுங்கிட்டீங்கன்னா திருப்பி முளைக்காது. பிடுங்கி அதை கையில் நசுக்க நசிக்கிடலாம். அந்த வேற கையில் அந்த ரெண்டு விரலை நசிக்கிறதையும் போட்டலாம், அப்படி பிச்சு போட்டலாம். அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? ஒரே நாளில் வளருதா? கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. கையில் நசுக்கிற வேறு கடப்பாறையை வச்சு இடிக்க முடியாத கட்டடத்தை ரெண்டாக பிளந்துடும். பிளக்குறதா இல்லையா? கையில் நசுக்கி போட்ட வேறு அது தினம் ஒரு நாளில் வளரல, ஒரு நாள் மட்டும் வளரல, இல்லை இடையில வளராமே இல்லை, தினந்தோறும் வளருது. தினந்தோறும் வளர்ந்து வளர்ந்து என்ன பண்ணுது? கையில் நசுக்கி போடக்கூடிய ஒரு சாதாரண வேறு எவ்வளோ பெரிய சக்தியாக அது? கடப்பாறையால் உடைக்க முடியாத கட்டடத்தை உடைக்கிற சக்தி வருது. அப்படி தினந்தினம் அப்பியாசம் செய்தால், தினந்தினம் மனதை பக்குவப்படுத்தினால், தினந்தினம் இந்த தத்துவத்தை விசாரம் செய்தால், அந்த பிராரப்த கர்மத்தினால் மனம் சஞ்சலமடையக்கூடிய மனதிலிருந்து வெற்றி அடைந்து மனதை அமைதிப்படுத்த முடியும், அமைதிக்கு கொண்டு வர முடியும். இது 66வது ஸ்லோகம். இனி 67, 68, 69லாம் நிறைவுக்காக சொல்லப்படுறார், ஜீவன் முக்தி வர்ணனை. அதெல்லாம் நீ அடுத்து ஜீவன் முக்தி எப்படி இருக்கும், ஜீவன் முக்தனுடைய வர்ணனையை சொல்லி பிறகு நிறைவு பண்ணுறார். இது வரைக்கும் நம்ம பண்ண விஷயங்கள்லாம் ஒரு சாரமாக சொல்லி ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் முடிவுரையாக அடுத்து சொல்ல போகிறார். இந்த துவைத விவேகத்தை இன்னொரு மூணு ஸ்லோகத்தில் நிறைவு பண்ணுவார். நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிகி ஜெய். அறிவிப்பு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிறு, பஞ்சதிசி வகுப்பு கிடையாது, உத்தவ கீதை, உத்தவ கீதை அந்தர்யோகம். 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம், 1 மணி வரைக்கும் இருக்கும். அவசியம் அதில் எல்லோரும் கலந்துங்க, நிறையா பேரை கூப்பிட்டுவாங்க. அது பொதுவான விஷயம், யார் வேணாலும் கேட்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கேட்கலாம். அதுக்கு அடுத்த வாரத்தில் முதல் வாரம், அடுத்த வாரம், அடுத்த முதல் வாரம், ஒரு அடுத்த மாதம் ஜூலை 1st வீக்கு இதே பஞ்சதசி இந்த 4வது அத்தியாயம் நிறைவாயிரும். முதல் போர்ஷனில் 3 ஸ்லோகம் முடிச்சிருவேன், அடுத்த போர்ஷனில் முடிவுரை சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுறோம். அதுக்கு அடித்து 5வது அத்தியாயம் அதுக்கு அடுத்த கிளாஸ்லையும் தொடரும். அது வந்து ஒரு 2-3 கிளாஸில் முடிஞ்சிடும். 5வது அத்தியாயம் சுருக்கமான அத்தியாயம், 6, 7 பெரிய அத்தியாயம். அதில் நிறைய விஷயங்கள் வருது, வித்தியாசமான விஷயங்கள். நாமெல்லாம் இதுவரை கேட்டாத விஷயமெல்லாம் சொல்ல போகிறார் 6வது அத்தியாயம், 7வது அத்தியாயத்துல எல்லாம். அங்கே நம்ம விரிவாக பார்க்கலாம். ஹரி ஓம் தச்சன்.